ஹிஸ்புல்லா மீதான பேஜர் தாக்குதல், இஸ்ரேல் அடித்த மரணாடி, அதற்கு திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய ஆயுத கிடங்குகள் உட்பட ஹாஸ்பிட்டல்ஸ் முதற்கொண்டு ஏகப்பட்ட இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு ஹிஸ்புல்லானால். ஈரான் சத்தமே இல்லாமல் இருந்தாலும் ரைசி அவர்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இப்போ கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பேஜர் தாக்குதல் மாதிரியே ஹெலிகாப்டருக்குள்ளே ஒரு பேஜரை போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதை சொன்னது யார், எப்படி ரைசி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறத காட்சிகளோடு விளக்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்லாமியர்களை ஒன்று கூடுங்கள், ஷியா சன்னி பிரிவு முஸ்லீம்களை ஒன்று கூடுங்கள், எவ்வளவு காலம் கதர்னாலும் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தெரியுது. சவுதி அரேபியா, இந்த நாடு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமான நடவடிக்கைகளையும் அமெரிக்காவுடைய டோட்டலாக எங்களுடைய தளங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கட்டவிழ்த்து விட்டாங்க. இதனால் அமெரிக்காவட்டும் இஸ்ரேலாகட்டும் முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவினுடைய துணையோடு வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ சவுதி அரேபியா செய்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அல் அராபியா அப்படிங்கிற நியூஸ் சேனல் முழுக்க முழுக்க இஸ்ரேல் சார்ந்து ஆதரவான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புகார் வெளியில் வந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியா இந்த வார்த்தை ஜாலங்களை மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறது தான் ஈரான் சைட்லேருந்து வைக்கப்படக்கூடிய ரெக்வஸ்ட். அதை சவுதி அரேபியா அரசு மன்னர் செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் அடுத்த கட்டமாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் தான் தெரிய வரும். 2 லட்சம் இஸ்ரேலியர்களுக்கு வேலை கட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல், அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் டோட்டலாக படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட். எதனால் இந்த செய்தி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா அட்டித்திருக்கக்கூடிய மிக பயங்கரமான அட்டி. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுடைய ஆயுத தொழிற்சாலை பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு, ஹைபா துறைமுகம் சேதமடைஞ்சிருக்கு, இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் இஸ்ரேலுக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால் மக்கள் வந்து குதிப்படைஞ்சு போயிருக்காங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இஸ்ரேலை விட்டு கிளம்பி, அடுத்து எலெக்ஷன் எப்போ நடக்குதோ அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு இரட்டை குடியுரிமை வச்சுருப்பாங்க, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குரிய வேலையை வந்து இஸ்ரேல் மக்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இதனால் இஸ்ரேலுடைய எக்கனாமி படுத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் நெதன்யாகுவுக்கு இருக்குது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரமல்லா அப்படிங்கிற ஏரியா, அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் தான் அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி சேனலுடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த அலுவலகத்துக்குள்ளே இஸ்ரேல் இராணுவத்தினர் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சு அதிரடியாக தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. உடனே அல் ஜசீரா அதையும் செய்தியாக வெளியிட்ட உடனே வெளியிலிருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. 45 நாட்கள் சேனலில் இழுத்து மூடணும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து லெட்டர் ஒன்றை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த லெட்டரை தூக்கி அப்படியே குப்பையில் தூக்கி போட்டுட்டு, உன் வேலையை நீ பாடுறா அப்படின்னு அல் ஜசீரா அவங்களுடைய வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்யக்கூடிய வேலைகளை டியூட்டியாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது உலக நாடுகள் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கு, ஐநா கண்டனங்கள் மட்டுமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் பதிவிடக்கூடிய காட்சிகளாக கூட இருக்குது. இப்ராஹிம் அகில் அவர் வந்து டெத்தாக இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது, அவருடைய சாதித்த சாதனைகள்லாம் ஹிஸ்புல்லால் அதிகம் அப்படிங்கிறாங்க. அவருடைய மரணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மன்னிக்க முடியாத ஒன்று அப்படின்னு ஹிஸ்புல்லாவினுடைய நஸ்ருல்லா சொல்லியிருக்காரு. நஸ்ருல்லாவினுடைய தலைக்கே கூட குறி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. கூடிய விரைவில் அவரையும் கொலை செய்வோம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இது கிடப்பட்ட கேப்பில் 10 ரெட்வான் கமாண்டர்ஸ் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே இஸ்ரேல் வந்து பேஜர் தாக்குதல்னாலையும் இந்த சோலார் சிஸ்டம் மூலியமாகவும் இந்த ஃபிங்கர் மூலியமா வந்து அக்சஸ் பண்ணுவோமே அதன் மூலியமாகவும் ஏகப்பட்ட வெடிபொருட்களை வந்து அவங்க ஹிஸ்புல்லா ஆர்டர் பண்ண அந்த இடத்துலையே வந்து வச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. எளிமையாக அக்சஸ் பண்ணி அவங்கள எதை தொட்டாலும் உனக்கு வந்து ஆபத்து தாண்டா அப்படிங்கிற ஒரு பயத்தை இப்போது லெபனான் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீனியர் கமாண்டர் அக்மடு மஹ்மூடு டெத்தாக இருக்கார் அப்படிங்கிற தகவலும் ஹிஸ்புல்லாவை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. எலைட் பிரிவினுடைய தலைவரும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய அளவிலான அழுத்தத்தையும் மன ரீதியாக அவங்க வெளியில் வர முடியாத அளவுக்கான ஒரு தொந்தரவையும் கொடுத்தாலும் ஹிஸ்புல்லா உடனடியாக மறுபடியும் 100க்கும் 150க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவுறாங்க. இதனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கார் வாகனங்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட இடங்கள் டேமேஜ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு உடன்படிக்கைக்கு ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆமோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய
ஒன் ஆஃப் த மெம்பர். அவர் தான் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 2006 இந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டு எல்லைப்பகுதியை பிரித்து கொடுத்தாரு. அவர்கிட்டையும் தூது போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆனால் இதை ஹிஸ்புல்லாலாம் ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை. வெனிசுலாவினுடைய அதிபர் இருக்கார்ல, நிக்கோலஸ் மதுரா அப்படிங்கிற நபர், அவர் தான் அமெரிக்காவுக்கு ஆபத்தானவர் அப்படின்னு அறியப்படக்கூடியவர். ரஷ்யாவினுடைய மிக நெருங்கிய நண்பர், புட்டினுடைய நண்பர். அவருடைய ஃப்ளைட்டை தான் வந்து அமெரிக்கா வந்து களவாடி கிட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல். மதுராவை அவர் அதிபராகவே ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லப்படக்கூடிய விஷயம். பட் ரஷ்யா வந்து மதுராவுக்கு ஆதரவாக நிற்கிது, அந்த நாட்டினுடைய மக்கள் மதுரா பின்னாடி தான் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மதுரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வெனிசுலாவில் அக்டோபர் மாதத்துலேயே தொடங்கிடும், அதனால் மக்கள் வந்து உங்களுக்கு யாராவது வந்து இலவசமாக கிஃப்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஃபோனு உள்ளிட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கொடுத்தாங்கன்னா அதை தயவுசெய்து வாங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வெனிசுலா மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ரோப் அப்படிங்கிறது இஸ்ரேலை தாண்டி வந்து அதனுடைய எல்லைங்கிறது அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத வெனிசுலாவினுடைய அதிபர் உணர்ந்ததன் அடிப்படையில் தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறதா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் டைரக்டாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியில் 7 ஸ்கூல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட ஐநா பள்ளிக்கூடங்கள் சேதமடைஞ்சிருக்கு, மக்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விடயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈரானுடைய அதிபராக முன்னாள் அதிபராக மறைந்த ரைசி அவர்கள், இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணம் பற்றிய முடிச்சுகளும் இப்போ அவளுக்கு தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் ரைசி அவர்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து பேஜர் தாக்குதலால் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட். இந்த பேஜர் வந்து ஹிஸ்புல்லாவே டைரெக்டாக வந்து ரைசி அவர்கள்ட்ட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ஹிஸ்புல்லாட்டிருந்து வந்தது அப்படின்னா ஈரானுக்கும் அது போயிருக்கலாம், ஒரு ரகசியமான ஒரு மெசேஜ் அனுப்புறது, ஃபோன் கால் ட்ரேஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பேஜர் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா ரெக்வஸ்ட் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ ரைசி அவர்களோடு பயணித்த அந்த 7 பேரும் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், ஹெலிகாப்டர் அந்த மூடுபணி உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இல்லை, ஏன்னா அவருக்கு முன்னாடி போன ஹெலிகாப்டர்லாம் சேஃப்டியாக போயிடுச்சு, பின்னாடி போன ஹெலிகாப்டரும் சேஃப்டியாக போயிடுச்சு, இவருடைய ஹெலிகாப்டர் மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த அவர் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இஸ்ரேலுக்கு பக்காவாக பிளான் பண்ணி நடத்தினது அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சைட்லேருந்து வெளியாகக்கூடிய ரிப்போர்ட்டு, யூரோப் பேஸில் இருக்கக்கூடிய ஈரான் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் அகமத்து அர்டஸ்தானி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு ஈரான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரைசி அவர்களை கொலை செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து உண்மையிலேயே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பட்சத்தில் உலக நாடுகள் இஸ்ரேல் மீது போர் தொடுக்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்தவனமாக இருக்கிறது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் யூதர்கள் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமாகலாம் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. சோஷியல் மீடியா இதை பற்றி நிறையா பேச தொடங்கியிருக்காங்க. மக்களிடத்தில் விழிப்புணர்வுகள் ஏராளமான அளவில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த செய்திகள் மூலியமாக புரிஞ்சிக்க முடியுது. ஈரான் இதை தாண்டி வந்து இந்த விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் மீது போர் தொடுப்பார்களா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்விகளும் பேச தொடங்கியிருக்காங்க மக்கள். ஆனால் இது ஈரான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்களா, இதை ஸோ வாட், இது ஒரு நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தியாக கடந்து போக போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.